அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. விவேகானந்தர் சொல்வாரு அதிகமா உடைக்கிறனால இறைவன் அடைய முடியாது, அதிகமாக செல்வந்தனாலையும் இறைவன் அடைக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேர் மனசும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஒன்று பொருள், இது இல்லாததுனால அந்த பொருளை தேடி அலையுது. இன்னொரு பொருள் இது என்கிட்ட இருக்கிற பொருள், இது இன்னும் எப்படி நான் பத்து விதமாக ஆகலாம், பத்து மடங்கு ஆகலாம், அப்படி போகும். அப்போ ரெண்டு பேராலையும் அதை அடைய முடியாதுப்பா. ஒரு மிதமான நிலையில் எப்பவுமே ஒரு நடுநிலை இருக்கணும். நமக்கு வீட்டுக்கு தேவையானதை நம்ம பண்ணிட்டோம், அடுத்து நமக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கணும். நமக்கு தேவையான இது கோயிலுக்குள்ளே போனால் சரியாயிடுமா, அது நமக்கு தேவையானதுனா இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு அது நடந்தது இது நடந்தது. எப்பவுமே எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான்றது உண்மைன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் நடக்கணும் அதானே. ஒரு கோயிலுக்கு ஒரு சின்ன கோயில் ஒரு பிள்ளை வாய் ஒரு தெருவில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு ஊரே இருக்கிற ஊர் அந்த கோயிலில் இருக்கிற சிலை வரைக்கும் எல்லோரும் ஒரு பக்தியோடு போகிறாங்க. இங்கே வேண்டுனா எனக்கு கிடைக்கணும், ஆனால் கிடைக்குதானா கிடைக்கல, ஆனால் ஒரு சிலருக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து. நம்பிக்கைன்றது யாருக்கு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான பலன் கிடைக்கும், சரிங்களா. சைனாவில் விவசாயம் பண்ணுறாங்க, அங்கே வெட்டிக்கிளிகள் வந்து கோடிக்கணக்கில் பறக்குமா ஒரே சமயத்தில். கலிஃபோர்னியாவில் புயல் அடிக்குதான், இந்த புயலுக்கு எதிராக காரணம் கரெக்டாக அந்த சீசனுக்கு புயல் அடிக்குமாங்க. நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் அப்பப்போ புயல் வரும். புயல் வந்தோன்னா சாதாரண புயலும் பயங்கரமான புயல் வரும். அப்போ இதுக்கெல்லாம் எதுக்குன்னா சைனாவில் நடக்கக்கூடிய அந்த வெட்டிக்கிளிகள் கோடிக்கணக்கில் ஒன்றா பறக்கும், அந்த அதிர்வானது ஒன்று சேர்ந்து பசிபிக் கடல் வழியாக வந்து கலிஃபோர்னியா மாவட்டத்தை பாதிக்குது அப்படின்னு. அப்போ எங்கேயோ நடக்கிற ஒரு விளைவு ஒரு இடத்த பாதிக்குதுன்னா நாம் எங்கேயோ சாதாரண விஷயமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை எதிர்காலத்தில் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன சிந்திக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஊரை நம்ம பார்க்குறத விட்டுவிட்டு நம்மளை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு வேலை செய்கிறோம், வேலையை மட்டும்தான் செய்யணும். அந்த நேரத்தில் ஆயிரம் யோசனைகள் போகவே கூடாது, ஓகேங்களா. நாள் ஃபுல்லாக ஒரு மனசை ஊரில் விட்டுட்டேன், ஒரு மணி நேரம் பாடம் வாங்கி பண்ணுறேன்னா பாடமே பண்ண முடியாது. ஏன்னா நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நான் மூச்சு தான் மூச்சை கவனிக்கிறதுக்கு. மனம் அப்படி ஷேக்கிங் பண்ணிவிட்டு தான் அப்படி தஞ்சாவூர் தலையாட்டி போகிற மாதிரி ஒரு ஆட்டு ஆட்டிட்டோன்னா பத்து வாட்டி ஆடிட்டு தான் அப்புறம் அது ஒரு நிலைக்கு வரும். இது நல்லா பண்ணுறவங்களுக்கு அப்போது நாள் ஃபுல்லாக ரோட்டில் விட்டுட்டவங்களுக்கு உலகத்தை பார்த்து தெரிஞ்சிருந்தவங்களுக்கு மனம் அடங்குன்னா அடங்கவே அடங்காது. அப்போது எப்போவுமே நம்ம ஒரு விழிப்பு நிலையிலோடு இருக்கணும். எப்படி இருக்கிறது, நாம் என்ன செஞ்சாலும் நாம் செஞ்சு முடிச்சதோடு அவ்வளோதான், நமக்காக செய்ய போகிறது மட்டும்தான் உண்மை. இதே நமக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம மனைவிக்காக, இந்த ஊருக்காக தான் செய்கிறோம். நமக்காக செய்ய வேண்டியது அந்த தனிமையில் கிடைக்கிற அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான், ஏன்னா அதுதான் உன்னை காப்பாற்ற போகுது, ஓகேங்களா. எது இல்லைன்னா நாம் இல்லை பிணன் பேர் வச்சுருவாங்க, மூச்சு இல்லைன்னா பேரினை நீக்கி பிணமென்று வைப்பார். யாரே திருமூலர் சொல்கிறார், நமக்காக தான் சொன்னார், அவரு தெரியும். அப்போ ஏன் சொன்னாங்கன்னா நமக்காக தான். எப்பா இதெல்லாம் ரொம்ப பக்குவமாக நடந்துக்குப்பா, ஒரே செகண்டில் நீ கோடி கூட மறு நைட்டு கொடுத்துருப்ப, காலையில் நீ ஏந்துக்கலன்னா உன் பேர் போலீஸ்வரன் வைக்க மாட்டான். போனோம் நேற்று கொடுத்தாரு கோடி கூட என்ன பேர், என்ன பேர் மாற்றினான் ஒரே நேரத்தில். அடுத்த என்ன பண்ணுவான், எப்படா தூக்க போகிறான்னுவான். நீ வாழ்ந்த வீடு தான், நம்ம கட்டினது தான், எப்போப்பா தூக்க போகிறேன், எங்கேயே போச்சலாமண்ணா, ஊருக்கு வெளியே எதுவும் விடுன்னுவான். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் மறக்க முடியும் அவரை, இவர் அடித்து போட்டால மாட்டேன் அப்படின்னா. அமாவாசை நீங்கள் விடுக்கலாம், இல்லை வருஷத்தில் ஒரு நாள் சேர்த்துருவோம். இப்போலாம் திதி கூட யாரும் கொடுக்கறதில்ல, ரொம்ப கஷ்டமாகுது. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வாட்டி தெரியுது, எத்தனை பேர் சாகுறான் ஒரு வீட்டில் தனித்தனியாக ஏன் கொடுக்கணும்னா ஒரே மாலை அமாவாசை. நம்ம கதை அவ்வளோதான், மறந்துறதுக்கான வழி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மாலை அமாவாசைன்னு சாதாரண விஷயம் இல்லை, அப்போ நல்ல விஷயந்தான். என்றைக்குமே நினைக்காதவங்க வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் பெறுவீங்க, ஏன் நினைக்கணும், அவங்கள செத்து போனவங்களாம் ஏன் நினைக்கணும். நானும் ஒரு நாள் இப்படி தான் ஆக போகிறேன், எனக்கும் என் பிள்ளை திதி கொடுக்க போகிறான், என்னையும் பணமாக ஆக்கி மாட்ட போகிறான் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி மாதிரி நம்ம கொதிக்க மாட்டோம், ஒரு அமைதி வந்துடும். அதுக்காக தான் நமக்கு சாங்கியமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நாம் சாரை விட்டுடுறோம், சக்கையை கட்டியமாக பிடிச்சிடறோம். சக்கைன்றது சம்பிரதாயம்,
அது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. மருந்துன்றது கசப்போம், எதுக்காக கொடுக்குறோம், நோய் தீர்க்கணும் அப்படின்றதில்ல. ஆனால் நமக்கு அந்த அறிவு வராதுனால நம்ம கேள்வி கேட்குறதில்ல. எல்லாத்துக்குமே நம்ம பெரியவங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை சொல்கிறத நம்ம கேட்காமல் இருக்கலாம். எப்பவுமே உலகத்தில் யார் புத்திசாலி கேட்டால் நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம், என்னை தவிர உலகத்தில் எவனும் புத்திசாலி இல்லை அப்படி தான் நினைப்போம். முட்டாள் எப்பவுமே அப்படி தான் நினைப்பான். ஒரு புத்திசாலி அப்படி நினைப்பான், என்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே முட்டாளி இல்லை அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ நம்ம புத்திசாலியாக இருந்தால் என்ன நினைக்கணும், நாம தான் வடிகட்டின முட்டாள் இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம வழிகாட்டுறதுக்கு இறைவன்ற வருவோம். முட்டாளுக்கு எப்பவுமே யார் துணையாக யாராவது துணையாக வச்சுருப்பான். ஒரு குருடனு கூட கை கொம்பு வச்சுருப்பாங்க, ஆனால் கண்ணுங்கிற நமக்கு பாதியில் விழுந்து வாரிட்டு இருக்கோம். உடனே கூட பத்திரமா போயிடுறான், நாலு வாட்டி ஒரு ரோட்டில் போயிட்டு வந்தான்னா அவனுக்கு எங்கே மேடு எங்கே பள்ளங்குது தெரிஞ்சுக்கிறான், கரெக்டாக போய் கரெக்டாக வருவாங்க. ஆனால் கண்ணுங்கிற நாம பத்து இடத்துல வந்து பத்து இடத்துல வரும். காரணம் என்ன, தெளிவுன்றது இல்லை. இந்த குருடனுக்கு இருக்கிற தெளிவு கூட கண்ணுங்கிற நமக்கு இல்லை. காரணம் என்னென்னா நம்மளை தவிர நம்ம எல்லோரும் முட்டாளுன்னு நினச்சிக்கணும். ஆனால் நம்மளை தவிர எல்லாம் புத்திசாலி, நம்ம மட்டும்தான் முட்டாள் நினச்சிட்டோம்னா முட்டாள் என்ன பண்ணுவான், ஒரு வழித்துணைக்கு ஒரு வச்சுப்பான். இப்போ நம்ம வழித்துணைக்கு யார் வச்சுக்கணும், இறைவன். இறைவனை நம்ம வழித்துணையாக வச்சிட்டோம்னா பயன்றது இல்லாமல் போயிடும். அப்போ எங்கே வைக்கிறது, இறைவன் அங்கே இருக்கிறாரு, கோயிலில் இருக்கிறாரு, குளத்தில் இருக்கிறாரு, நம்ம போயிட்டோம்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஒருத்தர் வந்து சொல்லுவார், மத மீனாட்சி கோயில் ஏன் வேண்டுதலை வச்சேன், கரெக்டாக பழிச்சு பாடணும், உடனே நான் மத மீனாட்சி கோயில் ஓடுவேன். நான் நினச்சி பழிக்குமானா கிடையாது, ஏன்னா அவரோட நம்பிக்கை மூலமாக தான் நான் போனேன், என் நம்பிக்கைக்காக நான் போகல. அப்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இறைவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நாங்கள் நம்பிட்டேன்னா கண்டிப்பாக காப்பாற்றுவான். இன்னொருத்தரோட நம்பிக்கை உங்களை என்றைக்குமே காப்பாற்றாது. உங்களோட நம்பிக்கை நீங்கள் சுயமாக எப்போ உணர்றீங்களோ, இப்போ ஐயா சொல்வார், நான் சொல்கிறதுனால உங்களை நீங்கள் உணர முடியாது, நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவீங்கப்பா. ஆனால் நீங்களாம் எப்போ உங்களை நோம்பிக்கு நிற்கிறீங்களோ, உங்கள் மேலே எப்போ நம்பிக்கை வைக்கிறீங்களோ, இறைவன் எப்போ நம்பிக்கை நம்புறீங்களோ, அன்றைக்கி தான் அதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம வழித்துணைக்கு யாரை வச்சுக்கணும், இறைவன் வச்சுக்கணும். இது அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்காரெல்லாம் போகாமல் நமக்குள்ளும் இருக்கிறாரு. இந்த படிநிலை எது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அங்கே இருக்கிற இறைவன் இங்கே இருக்கிறாரெல்லாம் போய் அங்கே இருக்கிற இறைவன் எனக்குள்ளவும் இருக்காரு, எனக்குள்ளே இருக்கார் நினச்சிட்டேன்னா நான் யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டேன். திருமூல சொல்கிறாரு, கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். ஒரு திருட்டுத்தனை யார் பண்ணுவான், யாரும் என்னை பார்க்கலன்றவன் தான் திருட்டுதனம் பண்ணுவான். நாலு பேர் இதெல்லாம் திருட்டுதனம் பண்ணுவானா? இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நான் ஒரு பொண்ணு எடுத்தால் நீங்கள் எல்லாம் பார்த்துருவீங்க, அப்போ நான் அதை எடுக்க மாட்டேன். என்னை யாரும் எப்போ பார்க்கல நினைக்கிறேனோ அப்போ தான் போய் எடுப்பேன். இப்போ ஊர் இல்லை உலகம் இல்லை எல்லாம் தூங்கிட்டாங்கப்பா, இது திருடம் ஏன் நைட்டில் போகிறான்னா யாரெல்லாம் தூங்கிடுவாங்க அப்படின்னு. ஆனால் தூங்காமல் ஒருத்தன் இருக்கா, நான் என்ன பண்ணுறது, கண்காணி இல்லை என்று கள்ளம் போல செய்வார். திருட போகிறவங்க யாருமே நம்மளை பார்க்கலாம் போகிறான். கண்காணி எங்கு கண்காணியாக எங்கும் கலந்திருந்தானே, அவன் இருட்டிலே இருக்கிறான் வெளிச்சத்திலே இருக்கானே, அவனை மீறி நீ எப்படி திருவுற. கண்காணியாக எங்கும் கலந்திருந்தானே கண்காண, நான் அதை புரிஞ்சிட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா, எந்த தப்புமே பண்ண மாட்டேன். அப்போ தப்பு எங்கே நடக்குது, அங்கே இருக்காரு இங்கே இருக்காருங்கிறது தப்பு பண்ணுவேன், எனக்குள்ளே இருக்காருன்னு போது என்னை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஒரு நேரத்துலையும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டுனா தப்புன்றது எங்கேயுமே நடக்காது. அப்போது மனன்றதை நம்ம இப்படிதான் பக்குவப்படுத்திக்கிட்டே வரணும். ஒரு களிமண்ணை நம்ம விருப்பத்துக்கு சேர்த்த மாதிரி பண்ணணும்னா அதை போட்டு போட்டு அடிக்கணும். அப்போ எப்படி அடிக்கிறது அப்படின்னா, நம்பிக்கைன்ற சுற்றி வச்சு அதை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு பக்குவம் வரும். அந்த மண்ணுக்குன்னு ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் தான் அது சிலையாக மாற்ற முடியும். அப்போ இறைவன்றவன் இன்பத் துன்பங்கள் என்ற என்ன ஒன்று கொடுக்குறான், அதுதான் நம்மளை செயல்கூடிய வச்சு அதோடய விஷயங்களை ஏன் இது நடக்குது. அவன் நல்லா இருக்கிறாங்களா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாம் ஏன் கஷ்டப்படுறோம், நாம் கஷ்டப்படுறோமா, அவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்கன்ற சிந்தனை வரணும். நினச்சி நினச்சி வேதனைப்படக்கூடாது, ஏன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். இதுக்கு காரணத்தை எல்லாம் தெரிஞ்ச தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்ல எப்படி சொல்லலை, அவர் எப்படி சொல்லாமல் இருப்பார், நமக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்லாத விஷயம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் வைக்கிற ஒரு ஒரு அடிக்கும் அவரோட குரல்ன்றது வரும். ஆனால் அவரே ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறார், அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்விய நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும்ன்றார். ஏன்னு அவர் சொல்லலை, ஆராயிடான்றார். எப்படி ஆராயிறது, என்ன அவிய நெஞ்சத்தான்னா,
ஒருத்தன் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் வாழறான். பெரியவங்க எப்படிலாம் சொன்னாங்களோ அப்படிலாம் வாழக்கூடிய ஒரு மனுஷன் அகாவோகனுகிறான். இது காரணம் என்ன? பெரியவங்க எப்படிலாம் சொன்னாங்களோ அப்படிலாம் வாழக்கூடிய ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிறான். இதுக்கு காரணம் என்னப்பா? இது ஏற்குமாறாக தானே இருக்கு, ஏற்குமாறாக தானே இருக்குது. அப்போ இந்த ஏற்குமாறான வாழ்க்கை ஏன் நடக்குது கொஞ்சம் ஆராய் பாடுங்க. அவர் விளக்கம் சொல்லலை. எப்படி பட்டினத்தார் சொல்கிறாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மறைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோ ஒன்று கொஸ்டின் மார்க்காக கனகாசன் வச்ச மாதிரி இங்கே ஒரு கேள்வி வைக்கிறார். எதுக்கு? நாம் யோசிக்கணும் அப்படின்னு. ஒருத்தர் எப்படிலாம் வாழக்கூட அப்படிலாம் வாழக்கூடிய ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உறுப்பிரிவு. இங்கே தான் வினை தாக்குவரும், இங்கே தான் வருது வினை கொள்கை, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தரும் அவங்க வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து வராங்க. அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கணும்னு வராங்க.